Hi! Hello friends! Welcome back to our channel Explore with Keerthu. Now we will 5 minutes crafts banana hacks. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வைரலான பனானா ஹாக்ஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இன்னைக்கு ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். I want you to show me how to get to know someone like you, someone like you. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக் பனானாவோட தோலை உரிக்காமையே அதை உள்ளே வந்து கட் பண்ணுறாங்க. அது தோலை உரிக்கும் போதே வந்து உள்ளே வந்து பீஸ் பீஸ் பீஸாக கட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து சாப்பிட்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்களே, இந்த காலத்துலேயும் சொல்லுவாங்க வாழைப்பழ சோம்பேறி அப்படிம்பாங்களே, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஹேக்கு என்ன மாதிரி. ஸோ இப்போ இது ஒர்க் அவுட் ஆதான் இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். Cause I know then you'll see we can be true, we can be true. I want you to see what I see in us, something so real, something so real. I want you to see that this is a love that we both feel, that we both feel. ஸோ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. என்ன மாதிரி யாராச்சும் வாழைப்பழ சோம்பேறி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு, கட் பண்ணுறவங்களுக்கு இல்லை சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த ஹேக்குக்கு நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். எனக்கு இந்த ஹேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து பனானாவில் நடுவில் ஒரு ஹோல் போடுறாங்க, ஸ்ட்ரா வச்சு ஹோல் போட்டுட்டு உள்ளே வந்து சாக்லேட் சாஸாக என்னங்கிறது தெரியல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஊற்றுறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நார்மல் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஊற்ற போகிறேன். ஊற்றி இப்போ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்மளோட ஹேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா உள்ளே வந்து சாக்லேட் சிரப்பை வந்து ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறம் அது நடுவில் வந்து பபுள்ஸாக ஃபார்ம் ஆகி அது வந்து பாதி தான் வந்து ஃபில் ஆகிருக்கு போல். அதை நான் வந்து கவனிக்கவே இல்லாது எனக்கு எப்படி தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே வந்து சாக்லேட் சிரப் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு டூத்பிக் வச்சு அதை நடுவில் வந்து இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நடுவில் ஏதாச்சும் பபுள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஒன்று தான் வந்து எனக்கு சாக்லேட் ஃபில் ஆகிருந்துச்சு. மற்றதில் வந்து சாக்லேட் இருந்துச்சு பட் ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இதில் வந்து பெருசாக சாக்லேட் சாஸோட அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து எதுவுமே தெரியல. பட் அந்த சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சோம்ல, சில்லுன்னு இருக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கு. அது ஒன்று தான் இருக்கே தவிர அந்த சாக்லேட் சாஸோட ஃப்ளேவர் சரியாக தெரியல. அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ மற்றபடி இந்த ஹேக் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஹேக்கும் நம்ம வந்து 10 out of 10 தான் கொடுக்க போகிறோம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உள்ளே வந்து சரியாக சாக்லேட் சாஸ் வந்து ஊற்றலை, தட்ஸ் மை மிஸ்டேக். அந்த ஹேக்கோட மிஸ்டேக் கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஹேக்குக்கு வந்து நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். அண்ட் நீங்கள் இந்த மிஸ்டேக்கை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். It's a losing game, it's a losing game. But this time it's more than another lot of war. This ain't the same.
ஓகே, நம்மளோட தேர்ட் ஹேக் வந்து பனானாவே வந்து ஃபோன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்காக தனியாக ஃபோன் ஸ்டாண்டு அது இதுன்னு வாங்க வேணாம் அப்படின்றது ஒரு கான்செப்ட் நினைக்கிறேன் இது. ஸோ பனானா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. சரி ஓகே, இது வந்து ஃபோன் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பனானாவில் ஃபோன் நிற்கிதா நிற்கலையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். This ain't the same, they say love heals all, it makes it all alright, in time, my heart still feels the breaking, but you make my world so bright, feels so right. ஸோ நம்ம பனானாலையும் ஃபோன் வந்து நின்றுச்சு. இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எனக்கு இந்த ஹேக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கும் வந்து நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட நெக்ஸ்ட் ஹேக் வந்து பனானாவோட பீல் இருக்கு இல்லையா, அந்த பீல் வச்சே வந்து சின்ன பசங்கள்லாம் வந்து கலர் பண்ணாங்க அப்படின்னா, இல்லை மார்க்கர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கீழே செவுத்தில், அப்புறமா வந்து ஃபர்னிச்சர்ஸில், அவங்களோட மூஞ்சியில், மேலே எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக கலர் பண்ணி விட்டுருவாங்க. இன்ஃபேக்ட் நம்மளே நிறையா தடவை இந்த மாதிரி தெரியாமல் கூட பண்ணியிருக்கலாம், பண்ணிட்டலாம், இல்லை பட்டிருக்கலாம் நம்ம மேலே கலர். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம உட்காந்து மூஞ்சியனாலாம் மூஞ்சியை வந்து சோப் போட்டு போட்டு சுரண்டி சுரண்டி தேப்ப அப்பயும் போகவே போகாது. ஸோ இந்த மாதிரி பனானாவோட பீல் வச்சு அந்த கலர் எல்லாமே போயிருச்சு அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான ஹேக்கு. இப்போ இது ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ என் கையை பார்த்தாலே தெரியும், சுத்தமாக நான் எழுதுனது அந்த ஒரு அச்சு கூட இல்லை. சூப்பராக இந்த ஹேக் வந்து ஒர்க் ஆயிருக்கு. நான் வந்து இதை ஃபர்னிச்சர்ஸ்லையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக போயிடுது. ஸோ இந்த ஹேக்குக்கு வந்து நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் ஹேக் வந்து என்னென்னா, ஒருத்தவங்க வந்து ஏதோ மாவு பிசைஞ்சிட்ருக்காங்க, அந்த மாவு பிசைஞ்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு கால் வருது. ஸோ அவங்களால வந்து அந்த கையை வச்சு ஃபோனை ஸ்வைப் பண்ண முடியல, அதனால் பக்கத்தில் இருக்க பனானா எடுத்து அவங்க ஸ்வைப் பண்ணுறாங்க. பனானா ஹேக் எடுத்தது தான் எடுத்தோம், எல்லா ஹேக்குமே வந்து ஒரே சோம்பேறியான ஹேக்காக நான் எடுத்து வச்சுருக்கேனா இல்லை வந்து தானே அமைஞ்சிருச்சான்னு எனக்கு தெரியல. தானே தான் அமைஞ்சிருச்சு, நானாக எடுத்து வைக்கல. ஸோ இப்போ இது ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பனானா வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்வைப் பண்ணால் ஸ்வைப்பே ஆகலை, பட் லைட்டாக அந்த பீல் இருக்கு இல்லையா, அந்த பீல் இருக்கும் போது எந்த இடத்துல வச்சு ஸ்வைப் பண்ணாலுமே சூப்பராக ஸ்வைப் ஆகுது. ஸோ நீங்கள் லைட்டாக சாய்ச்சி வச்சு ஸ்வைப் பண்ணுங்கள் பனானாவை. ஸோ இந்த ஹேக் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் சாய்ச்சி வச்சா மட்டும். ஸோ இந்த ஹேக்கும் வந்து நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். So I'm crazy, won't you bend that back for me? We won't stop, got your feet both locked, you... Okay, எண்டுக்கு வந்தாச்சு, இதுதான் லாஸ்ட் ஹேக். ஸோ இந்த ஹேக்கில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பனானா வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஹாஃபில் வந்து ஐஸ்டிக் வச்சு குத்தி வச்சுக்கிறாங்க. குத்திட்டு அதை வந்து கேரமல் சாஸ் இருக்குது, கேரமல் சாஸில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங்கிள்ஸில் வந்து டிப் பண்ணிடுறாங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச ஹோம்மேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ், அது முக்கால்வாசி காலி ஏதோ அடியில் கொஞ்சோண்டு இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இது ஒர்க் அவுட் ஆதா இல்லை அப்படிங்கிறத பார்த்துடலாம். Get to flock with me, I can take you down for a ride, I take you around my life, jaywalking, crosswalking, lip-locking, but you, I know it, you know it.
வந்து ரெடி ஆயிடுச்சு. என்ன இதுனே தெரில. ஸோ டே ஊற்றுது. ஓகே, இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலி நார்மல் பனானாவை விட இந்த மாதிரி பனானா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பனானாவே வந்து ஸ்வீட்டாக இருக்கும். பனானாக்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் கொடுக்குற மாதிரி இந்த அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, என்னோடய ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இதில் சரியாக ஒட்டலை. அது ஏன்றது எனக்கு தெரில. நம்மளோட கேரமல் சாஸ் வந்து அவ்வளோ திக்காக இல்லாததுனாலையான்றது எனக்கு தெரில. பட் அவங்க காமிக்கும் போதும் அவங்களோட சாஸும் வந்து ரொம்ப தின்னதாக இருந்துச்சு. ஸோ இது என்னென்னு எனக்கு தெரில, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து 10-20 கொடுக்கலாம் நம்ம டேஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா. பட் ப்ரெசன்டேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 ஒரு 5 or 6 தான் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் அவங்க காமிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் நமக்கு வந்து அது வந்து ஓகே, ஓரளவு நல்லா தான் வந்திருக்கு. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. ஸோ இதோட ரேட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து நமக்கு பாசிட்டிவாக தான் வந்துச்சு, எதுவுமே நெகட்டிவாக வரவே இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறையா பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் வந்து நம்ம ஜாலியாக கொடுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.